உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே 64 சங்கீதம். இந்த 64 சங்கீதத்திலே 10 வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 10 வசனங்களையும் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பயம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் 10 வசனத்திலே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், துன்மார்க்கருடைய ரகசிய ஆலோசனைகளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தருடைய பிள்ளை, அவன் கர்த்தரை நம்பும் பொழுது, அவன் கர்த்தரையே முன்வைத்திருக்கும் பொழுது, அவன் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழ்க்கை வாழும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவான். அன்பானவர்களே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். ஆகவே கர்த்தரை நம்பி வாழும் வாழ்க்கை, மனிதரை நம்பி வாழும் வாழ்க்கை அல்ல, கர்த்தரை நம்பி வாழும் வாழ்க்கை வாழும் பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏனெனில் அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவான். அது மட்டுமல்ல, அவனுடைய இருதயம் செம்மையான இருதயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவான். ஆகவே நீதிமானாக வாழும் வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழும் வாழ்க்கை, செம்மையான இருதயத்தோடு வாழும் வாழ்க்கை, கர்த்தரை மேன்மை பாராட்டக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. இந்த 64 சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.